திருவாரூரில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆயுதப்படை காவலரை போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்ட ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றிய பெண் காவலரை அவருடன் பணியாற்றும் காவலர் சர்க்குணம் என்பவர் பைக்கில் அழைத்துச் சென்றுள்ளார். தண்டலை கிராமம் அருகே சென்றபோது பெண் காவலருக்கு சர்க்குணம் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெண் காவலர் அளித்த புகாரின் பேரில் ஆயுதப்படை காவலர் சர்க்குணத்தை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் அருகே இறப்பு சான்றிதழ் வழங்க 1000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறி கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். திருக்கை ஊராட்சியை சேர்ந்த அண்ணம்மாள் என்பவர் தனது மாமனாரின் இறப்பு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். அதற்கு விஏஓ சங்கீதா 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அண்ணம்மாள் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். அவர்களின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை அண்ணம்மாள் வழங்கிய போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் விஏஓ சங்கீதா கைது செய்தனர். இதனிடையே இதற்கு முன்னர் வண்டல் மண்ணடிப்பதற்காக ரூபாய் 5000 லஞ்சம் பெற்ற வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது.